ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்கை பற்றி பேச போகிறோம். அந்த டாபிக் வந்து நிக்சன் அப்படிங்கிறது. நிக்சனா, இது என்ன இங்கிலீஷ் வார்த்தையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இங்கிலீஷ் இல்லை, இது வந்து ஒரு டச் வார்த்தை. ஸோ டச்சில் வந்து நிக்சன் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுனா, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், ஆனால் அந்த வேலையில் சிந்தனை காமிக்காமல் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக செய்கிறோம்னு வச்சுக்கலாம். நிறைய வாட்டி நம்மளாம் அது பண்ணியிருப்போம், ஆனால் அது நிக்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்னும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வேலை செஞ்சிட்ருக்கோம், அப்போது வந்து நம்மளுக்கு சடனாக சிந்தனை வந்து எங்கேயோ போயிடும். எதையாவது ஒன்று பார்ப்போம், மேபி ஒரு வாலில் இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை பார்க்கலாம், இல்லை நம்ம ஜன்னல் கிட்டக்க இருந்தோம்னா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு மரத்தை பார்க்கலாம். அந்த மரத்தை வந்து எதுக்காக பார்க்குறோம், இல்லை அதை பார்த்துட்டு என்ன நம்ம கற்றுக்குறோம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிந்தனையில் அது பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் யோசிக்கல, நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்மளுக்கு கண்ணில் வந்து தெரியலை. ஆனால் அது முடிஞ்சு நம்ம மறுபடியும் வீடியோ இன்னும் நம்ம வேலை பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா நம்ம திருப்பி வரும்போது ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலாக இருக்கும். ஸோ இதுதான் நிக்சன். ஸோ இது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு பாட்டு கேட்கலாம், அந்த பாட்டு கேட்குறத நம்ம வந்து அந்த பாட்டில் ஓ என்ன ராகம் அந்த பாட்டு, எந்த சினிமாலேருந்து வந்தது அந்த பாட்டு, எதுக்கு அந்த பாட்டு பாடினாங்க, இதெல்லாம் எதுவுமே சிந்தனை கிடையாது. பாட்டு பாட்டுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு, அதை நம்ம ரசிக்கிறோம், அதில் நம்ம மெய்மறந்து போகிறோம். அந்த மெய்மறந்து போகிறது அப்படிங்கிறது தான் அந்த நிக்சன். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த நிக்சனுங்கிற ஸ்டேஜில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் தினமும் நம்ம இருக்கணும். ஏன் அப்படிங்கிறது கேட்குறீங்களா? நம்ம தினமும் நம்மளோட நம்ம பாடியில் இருக்கிற அந்த ப்ரெஷர் குக்கரோட அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே விசிலில் வந்தா மாதிரி அந்த வேப்பர் வரும்ல, அதே மாதிரி நம்ம உடம்புலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே லைட்டாக போகிறது தான் நிக்சன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்சனுக்கு 10-15 மினிட்ஸ் எவ்ரிடே பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பாக நீங்கள் வாழலாம். ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.